பிறப்புனாலேயோ இல்ல சமூக பந்தத்தினாலேயோ ஒரு உறவு அமைஞ்சிட்டா அது பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறதே தவறு. மனைவியோ, கணவனோ, தாயோ, தந்தையோ, குழந்தையோ, நண்பரோ, எந்த நெருக்கமான உறவா இருந்தாலும் அது இரும்பு கவசம் போட்டுக்கிறது கிடையாது. உறவுங்கிறத ரொம்ப அழகான கண்ணாடி ஜாடி மாதிரி, அதை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ஆயுள் தீர்மானிக்கப்படுது. அதை கவனம் இல்லாமல் கீழே போட்டுட்டீங்கன்னா அது நொறுங்கித்தான் போகும். நொறுங்கியதை மறுபடி பழைய வடிவத்துக்கு கொண்டு வருவது முடியவே முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்படித்தான் பிரச்சனைகளை நாமே உருவாக்கிக்கிட்டு அதுக்கு தீர்வு தேடி அலையிறோம். சில உறவுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு உணர்ந்தவங்க கூட ஏதோ காரணத்தினால பிரிய நேரிடும். அப்படி பிரிந்திருக்கிறது சேர்ந்திருக்கிறத விட அதிக நிம்மதி தரும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா எதுக்காக மறுபடியும் தலைவலி அப்படின்னு ஒதுங்கியிருக்கத்தானே நினைப்பாங்க. ஒவ்வொரு உறவுலையும் ஏற்படுற ஏமாற்றங்கள் சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும். ஆனால் அத்தனை பேரும் சரி செய்யக்கூடியவங்களா இல்லையே, அதற்குரிய பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்கிறது இல்லையே. இந்த உண்மையை முதல்ல முழுமையாக புரிஞ்சு நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போ அந்த நண்பருடைய உறவு உங்களுக்கு முக்கியமானதா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். முக்கியமானதுன்னா செஞ்ச தவறுக்கு அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும். ஏதோ ஒரு அறியாமையில் முட்டாள்தனத்தில் தவறாக பேசிட்டேன், என் உணர்வு உன் நட்பை தான் விரும்புது அப்படின்னு அவருக்கு தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லணும். சொல்லிட்டு முடிவு செய்ய அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். அவர் நெருங்கி வராரான்னு பாருங்க. அந்த இடைவெளி கூட கொடுக்காம மேலும் மேலும் அவரை நட்புக்காக வற்புறுத்தினா அது இன்னும் எரிச்சலைத்தான் கிளப்பிவிடும். அவர் உடனடியாக இறங்கி வராமல் போகலாம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு அதே தவிர நீங்கள் செய்வீங்க அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவர் உங்கள் மன்னிப்பை பொருட்படுத்தாமல் கூட போயிடலாம். அப்படி ஒரு நிலை வந்தால் உங்கள் வாழ்க்கையை சற்று ஆழமாக கவனிக்கணும். உங்கள் வார்த்தைகளை முழுமையாக நம்ப முடியுமா? உங்கள் மேலே மற்றவங்க முழுமையான நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துட்டுருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சாராயத்துக்கு அடிமையாகிவிட்ட ஒரு இளைஞன் இருந்தார். இப்படி மோசமான சாராயத்தை நீ தொடர்ந்து குடிச்சன்னா உன் உயிருக்கு ஆபத்து, ஒரு நாள் உன் குடலே வெளியே வந்துடும்னு அவனுடைய நண்பன் பயமுறுத்தி பார்த்தான். ஆனால் அந்த இளைஞன் தினமும் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற தன்னோட பழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. நண்பர் பார்த்தாரு. ஒரு நாள் ஒரு ஆட்டோட குடலை வாங்கி அவன் வாந்தி எடுக்கிற இடத்துல போட்டு வச்சார். அன்னைக்கும் இந்த இளைஞர் குடிச்சிட்டு வாந்தி எடுக்க போனவன் பதறிட்டு திரும்பி வந்தான். டேய், நீ சொன்னபடியே இன்னைக்கு என் குடல் வெளியே வந்துருச்சுடா அப்படின்னா. சரி, இப்பயாவது குடிக்கிறத நிப்பாட்டுப்பா அப்படின்னு கெஞ்சினாரு இந்த நண்பர். கவலைப்படாத நண்பா, வெளியே வந்ததை எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிட்டேனே அப்படின்னு சொன்னார் இந்த குடிகார இளைஞர். நண்பர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அங்கே கிடந்த குடல் தன்னுடையதாக தான் இருக்கும்னு அந்த குடிகாரர் நம்பியிருப்பார். அப்படி ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே உங்கள் நண்பருக்கு நம்பிக்கை இருக்கா? உங்கள் நண்பருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சந்திக்கிற அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையை நிலைநாட்டுற வண்ணம் நீங்கள் நடந்துக்கணும். ஏதோ ஒன்று சாதிக்க மட்டும் அப்படி செய்யாமல் அதையே உங்கள் குணநலனாக நீங்கள் மாற்றிக்கணும். இது நடக்காத வரைக்கும் உங்களால் அற்புதமான உறவுகளை அமைச்சிக்க முடியாது. நீங்கள் சொன்னால் அதை வேத வாக்கியமாக எடுத்துக்கொள்ள இயலும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குனா நீங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மற்றவங்கக்கிட்ட பிறந்துடுச்சுன்னா உங்கள் வேலை சுலபம். நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டால் உங்கள் நண்பர் மனம் மாறுவர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.